நண்பர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். We greet you in the name of the beloved Son of the Living God, beloved one of our soul, Yeshua Lord Jesus. Let's pray. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர். நேசித்து உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்திருக்கிறீர், எங்கள் ஆத்ம நண்பராக தந்திருக்கிறீர். இந்த செய்தி தொடரிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறீர், ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். இந்த நாளில் உம்மை வரவேற்கிறோம். எனக்கும் எங்களுக்கும் கற்றுத்தாங்கப்பா. லவிங் ஹெவன்லி ஃபாதர், தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் லவ் ஃபார் அஸ். யூ ஹவ் ரிவீல்ட் யுவர் செல்ஃப் டு அஸ் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் த்ரூ யுவர் சன் யேஷுவா லார்ட் ஜீசஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் த பிளஸட் ஹோலி ஸ்பிரிட் ஹூ இஸ் டீச்சிங் அஸ். Today also we look to you for your favor and help for me and for the listeners. In Yeshua Jesus name we pray, amen. Armiya nanbarile the atma nanbar yesuvai pinbattugira inda seidhi thodarile neengal engalodu varugiradhai kurithu meenda malchi adigrom. Kadandha naatkalil solli irukrom endha oru paadathai nam kattukondalum adhula oru pusthagathai padithalum adu keel mattathilirundhu padipadiyaga mele nama eduthu sellum. Shared with you in the past that when we try to learn anything or any book, we start from the basics and go step by step up.
இந்த நிகழ்ச்சியிலும் அப்படித்தான், இதுவரைக்கும் 27 நிகழ்ச்சிகளை முடித்திருக்கிறோம். அதுல ஒரு பெரிய நல்ல அஸ்திபாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆத்ம நண்பர் இயேசுவின் மூலமாக. இப்பொழுது சிறிது சிறிதாக அவர் நம்மை உயர்த்துகிறார், நமக்கு ஆசீர்வாதம். அவர் நம்ம உயர்த்தினா பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து நீங்க போய் யூடியூப்ல போய் பார்த்து கடந்த செய்திகளையும் கேட்டு இந்த செய்தியும் மறுபடியும் கேட்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். As we have shared with you in the past, it's a step upwards. In the last 27 episodes, the Lord has been mercifully guiding us in following the Lord Yeshua Jesus, and that's the foundation. And He is building on that. We encourage you to follow us, to go back into the YouTube. Jesus is a friend of your soul and peace giver. Watch and be blessed. Even the same message, watch it again and again. Be blessed and be a blessing. Sorry. இந்த நாளிலும் நம்ம அந்த மார்க்கு 9:7 கொஞ்ச நேரம் அங்கே தங்கி இருக்க போகிறோம். We wanted to proceed, but the Holy Spirit led us to stay there to know a little more about what the Lord Yeshua Jesus is teaching us about the Heavenly Father. பரலோக தகப்பனை குறித்து இயேசு நம் ஆத்தும நண்பர் கற்றுத்தந்த காரியங்களை சிறிது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதை கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவன் நமக்கு தந்த ஆலோசனையின்படி இதிலே நம்ம தரித்திருந்து கற்றுக்கொள்கிறோம். சரி, அங்கே அந்த மறுவ மலையில் இருக்கும்பொழுது ஒரு மேக நிழல் எடுகிறதை குறித்து பார்த்தோம். அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிற, அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. ஸோ வி சா ஹவ் தேர் வாஸ் அ கிளவுட் ஓவர் ஷேடோயிங் த டிசைபிள்ஸ் அண்ட் வாய்ஸ் ஃப்ரம் த cloud saying, this is my beloved son, I am pleased in him, listen to him, give ear to him. Appo inda megathilirundu Yesu Christuvai paarthu ivar ennudaya nesakumaran appdin solla venumna anda sattam yaarudaya sattam. See, this cloud comes over them, surrounds them, and there is a voice from this cloud saying, this is my beloved son, give ear to him. So if there is a voice coming in referring to the Lord Yeshua Jesus as my son, my beloved son, then who is he to the Lord Yeshua Jesus? Yesu Christu enudaya magan nu koopidanona adu yaaru? Yesu Christu nudaya pida alladhu thagappan endru solla illaya. So if somebody is calling Yeshua Lord Jesus my son, that means that is his father, right? Saridane seri, nam adha thodandu konjam sindhikka pogrom. இதுவரைக்கும் நம்ம இந்த செய்தியிலே யேசுவா லார்ட் ஜீசஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அவர் சோல் அப்படின்னு சொல்லி கற்று வந்தோம். இப்பொழுது அவர் நம்மை அவருடைய பிதா என்று சொல்லுகிற ஒருவரோடு அவர் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். ஸோ ஃபார் வி ஹவ் பீன் ஃபாலோயிங் யேசுவா லார்ட் ஜீசஸ் அண்ட் நவ் ஹி இஸ் இன்ட்ரடியூசிங் அஸ் டு அ பர்சன் ஹூ இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஹிஸ் ஃபாதர். சரி, நம்ம அவரை வித்தியாசமான ஒரு நிலைமையிலிருந்து பின்பற்றி கொண்டிருக்கலாம். நம்மள அநேகர் இயேசு நல்ல நண்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்பற்றலாம். அப்படி நீங்கள் இயேசு உங்களுடைய நல்ல ஆத்ம நண்பராக இருப்பான்னா அந்த உறவில் அவர் தான் மூத்த நண்பர், சரிதானா? சி, யூ மே பி ஃபாலோயிங் யேசுவா லார்ட் ஜீசஸ் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். யூ மே பி ஜஸ்ட் சிம்பிளி ஃபாலோயிங் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல், நத்திங் மோர். இஃப் தட் இஸ் ட்ரூ, தென் தெர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் இன் திஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சோல் சீரீஸ் வேர் யூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் யேசுவா லார்ட் ஜீசஸ் and there is a partnership and he is your senior partner. சரி, இன்னும் நம்ம அடுத்த படிக்கு போவோமானா, ஒருவேளை உங்களில் சிலர் வந்து அவருடைய சீஷர்களாக இருக்கலாம். நான் உங்களை உற்சாகப்படுத்தணும், நான் நண்பராக இருந்தால் மட்டும் போதாது, அவருடைய சீஷர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி. அப்படி சீஷர்களாக நீங்கள் மாறி இருந்தால் அவர் உங்களுக்கு யார்? அவர் உங்களுடைய குரு, நீங்கள் அவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்கிற சீஷர், சரிதானா? ஸோ இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் ஹிம் அட் நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரம் த லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், கீப்பிங் த ஃப்ரெண்ட்ஷிப், யூ பிகம் his disciples, and then he is your master and guru, and you are his disciples. There also he is your senior partner, he is teaching, and we are learning. இன்னும் சிலர் நீங்க இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நமக்கு இரட்சிப்பு தேவை, நம்ம சுய முயற்சியினால பாவம் மன்னிப்பு இரட்சிப்பை பெற முடியாது, நமக்கு ஒரு ஆள் உதவிக்கரம் கொடுத்து நம்ம இரட்சிக்க வேண்டும் என்று இயேசுவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். Some of you might have come to the realization, okay, however much I put in effort in the flesh trying to fulfill the law, I cannot do it with my strength, so let me accept help and salvation, helping hand from the Yeshua Lord Jesus. That means he is your savior. அப்படி நீங்க ஒருவேளை இயேசுவை உங்களுடைய இரட்சகராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், அவர் உங்களுக்கு உதவி கரம் கொடுக்கிறவராக, அவர் மூலமாக இரட்சிப்புக்குள்ளே வர்றவங்களாக இருந்தார், அவர் உங்களுடைய இரட்சகர், நீங்க இரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அவர்
நமக்கு ரட்சிப்பை தந்து கொண்டிருக்கிறார். அப்பவும் அவர் நம்முடைய சீனியர் பார்ட்னர் தான் இல்லையா? ஸோ இஃப் யூ ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் ஹிம் ஆஸ் அவர் லார்ட் அண்ட் சேவியர், தென் ஹீ இஸ் ஆல்சோ அவர் மாஸ்டர் அண்ட் த ஒன் ஹூ இஸ் சேவிங் அஸ் அண்ட் வி ஆர் பீங் சேவ்ட் அண்ட் இட்ஸ் குட் டு ஜஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் ஹிம் பிகாஸ் ஹீ நோஸ் யூ நோ இன்கம்பேரபிளி மோர் தென் அஸ். அவர் நம்மை அளவிடாத முடியாத அளவுக்கு அவர் நம்மை விட அதிகமாக அறிந்து நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். சரிதானா சார்? அப்போது இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த செய்திகளில் நம்ம இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதெல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியங்களை விட்டு நம்ம உயரமாக போகவில்லை. நீங்கள் போய் இந்த செய்தியை கேட்டு போய் அந்த நற்செய்தி நூலில் எடுத்து பாருங்கள், மத்தேயு மார்க் லூக்கா யோவான், இதெல்லாம் அங்கே ரொம்ப பேசிக்காக திருப்பி திருப்பி வருகிற ஒரு காரியங்களாக இருக்கும். நம்ம தான் அதை ரொம்ப அதிகமாக கவனித்துக் கொள்ளவில்லை அல்லது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. சி வாட் எவர் வி ஆர் ஷேரிங் வித் யூ, யூ கோ டு த காஸ்பல்ஸ் அண்ட் யூ ட்ரை டு ரீட் தம் காஸ்பல் மேத்யூ மார்க் லூக் ஜான், யூ வில் ஃபைண்ட் த தீஸ் ஆல் திங்ஸ் விச் ஆர் தேர் ஹேஸ் எ பேசிக்ஸ். தே ஆர் கம்மிங் ரிப்பீட்டட்லி, தே ஆர் நாட் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் நியூ. அப்போ இதெல்லாம் அடிப்படையாக அங்கே அஸ்திவாரங்களாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்காமல் இருக்கலாம், நமக்கு கற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி தொடரிலே நம்மை தேவன் நேசிக்கிறவராக இருக்கிற அப்படின்னால இந்த காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நமக்கு கற்று தந்து வருகிறார். சரி, நம்ம ஃபாதர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட உடனே அல்லது திங்க் பண்ண உடனே சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மாம்சீக உறவின்படி அப்பா பிள்ளை அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். சி வென் வி டாக் அபவுட் அ ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், த திங் தட் கம்ஸ் டு த நேச்சுரல் மைண்ட் இஸ் அ பயாலஜிக்கல் ஃபாதர். ஓ, இஸ் ஃபாதர் இஸ் அ சன். அதனால தான் அநேகர் தவறாக புரிந்து கொண்டு இயேசுவை நம்ம தேவகுமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் எப்படி இயேசுவை நீங்கள் பின்பற்றுறீங்க, அவர் உங்களை ரட்சகர்னு சொல்கிறீங்க, ஆத்ம நண்பர்னு சொல்கிறீங்க, அவரை தொழுது கொள்ளலான்னு சொல்கிறீங்க, அப்போ அவருக்கு எப்படி ஒரு பிதா அல்லது அப்பா இருக்கலாம், கடவுளை அவருக்கு எப்படி அப்பான்னு கூப்பிடுறாருன்னு நீங்கள் சந்தேகப்படலாம். அது நியாயமான கேள்வி தான். சி யூ ஆர் ரைட் வென் யூ ஆஸ்க் த க்வெஸ்டியன், வி ஆர் ட்ரைங் டு ஃபாலோ த லார்ட் யேஷுவா ஜீசஸ், but you are saying that he is the son of God. How is it possible that God can have a son? அப்ப நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்து கடந்த செய்தியை போய் பார்க்க வேண்டும். மெசேஜ் 27 நம்ம பார்த்தோம், there is a physical dimension, there is a spirit dimension. நம்ம காண்கிற தொடுகிற ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு உலகம் ஒன்று இருக்கு, நம்ம காணாத ஆவிக்குரிய உலகம் என்றும் இருக்கிறது. அப்போ காணக்கூடாத அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இருக்கிற இறைவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்முடைய அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டில் நம்ம புரிந்து கொள்ளத்தக்க அந்த பாஷையில் தான் அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்த முடியும். சரிதானா? சி வி சா இன் த லாஸ்ட் மெசேஜ் 27 தட் வி ஆர் இன் திஸ் மெட்டீரியல் எர்த்லி டைமென்ஷன், காட் இஸ் இன் த ஸ்பிரிட் டைமென்ஷன் ஆர் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். And when he is trying to communicate to us, it's not that easy. See, he has to communicate to us in the earthly dimension. That's why God had to take the form of a human being and come into this earth. நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு, நாம் காணக்கூடாத தேவனை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார், இயேசு கிறிஸ்துவாக. அப்போ இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தோடு வந்திருக்கிறார், அந்த அடையாளம் தேவகுமாரன். அப்போ அவர் இறைவனோடு பேசும்பொழுது அவர் பிதா என்று சொல்லி பேசுகிறார். தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் அந்த கடந்த செய்தியை போய் நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம பேதுருவை குறித்து நம்ம பார்த்தோம், தெர் ஆர் டூ வேஸ் ஆஃப் நோயிங், ஒன் இஸ் லேர்னிங் அண்ட் அக்வைரிங் நாலேஜ், அனதர் இஸ் ஃபாதர் இன் ஹெவன் கிவிங் அஸ் ரெவலேஷன் நாலேஜ். இரண்டு விதமாக கற்றுக்கொள்கிற முறைகள் இருக்கிறது. ஒன்று வந்து நம்ம சாதாரண சயின்ஸை படிக்கிற மாதிரி, சரித்திரத்தை படிக்கிற மாதிரி, பூகோளத்தை படிக்கிற மாதிரி, நம்ம மூளை அறிவை வைத்து ஒரு கல்வி நிலையத்திலே சென்று ஆராய்ச்சி செய்து படிக்கிறது ஒரு விதம், அது கற்றுக்கொள்கிறதுல ஒரு விதம். இன்னொரு விதம், இவ்விதமாக கற்றுக்கொள்ள முடியாத ஆவிமண்டலத்தில் உள்ள இறைவனுடைய போதனையை நாம் அறிந்து கொள்வது, அவரை அறிந்து கொள்வது வெளிப்பாட்டின் மூலமாக. தட்ஸ் ஹவ் பீட்டர் காட் யேஷுவா லார்ட் ஜீசஸ் சார், பேதுருவே இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வி ஹாவ் டு பை ஹம்பிளிங் அவர் செல்ஸ் கம் இன் டு அ பிளேஸ் வேர் வி ஆல்சோ பிகின் டு லேர்ன் பை ரெவலேஷன். த ஈஸியஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் பை ரெவலேஷன் இஸ் லேர்னிங் த்ரூ யேஷுவா லார்ட் ஜீசஸ். ஹி ஹஸ் கம் ஃப்ரம் த ஸ்பிரிட் வேர்ல்ட் டு த மெட்டீரியல் வேர்ல்ட்,
He has been in the spiritual, he knows everything, he has been with the Father from the beginning, he is there, eternal God. And he comes to the earth as a humble human being, leaving behind his glory as God, and he has come as a man. And learning from him in human level is the best way of learning. That's why he is the best friend of our soul, best guru, master and savior. எளிதாக நம்ம ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்பாட்டின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இடத்துல போய் கற்றுக்கொண்டா போதும். ஏன்னா அவர் அந்த ஆவி உலகத்திலிருந்து இந்த மனித உலகத்தில் வந்து மனிதனாக வந்து நம்மளோட நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில் நம்மளோட பேசுகிறார். சரி, ஸோ காட் இஸ் இன் த ஹெவன்லி ரல் அண்ட் மேன் இஸ் இன் தி ஏர்த்லி ரல் அண்ட் தேர் இஸ் அ கேப். அதனால தான் அந்த தியானம் பண்ணுற அந்த குருமார்கள் என்ன செய்கிறாருங்கன்னா, அவங்க வந்து தியானித்து அந்த ஆவி மண்டலத்துக்குள்ளால் போய் அவங்க இறைவனை அறிந்து கொள்ளலாம்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அது குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம், நம்பிக்கையான காரியம் ஒரு அல்ல அது. சி, வென் அ குரு ட்ரைஸ் டு மெடிடேட் அண்ட் ரீச் இன் டு த ஹெவன்லி ரால்ம், ஸ்பிரிட் ரால்ம், டு நோ காட், தேர் ஆர் சோ மெனி ஸ்பிரிட் பீங்ஸ் அண்ட் இட்ஸ் ஈஸி ஃபார் சம்படி டு பி டிசீவ். But Yeshua Lord Jesus is not a guru like that. He has come from the spirit realm into the earthly realm, and he will never mislead you. He will lead you to the Father God. அதான் இயேசுவிலுள்ள ஒரு மகிமை. அவர் அந்த ஆவி உலகத்திலிருந்து மனித உலகத்துக்கு வந்து நல்ல குருவாக அவரை பின்பற்றுகிற சீஷர்களை சேஃபா பாதுகாப்பா பிதாவண்டையில கொண்டு விடுறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ எங்கு நாங்க உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், யெஷுவா லார்ட் ஜீசஸ் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, அவர் மேலே நீங்க இப்ப நம்பிக்கை வைத்திருக்கீங்க, அவரை பழகி வருகிறீர்கள், அவர் நமக்கு சரியா கற்றுக் கொடுக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, அவர் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை முறை. அது எல்லாராலும் முடியாது. அது உங்களுக்கு முடியுதுன்னா அது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க அவரை பார்த்து ஜெபிங்க, எனக்கு இந்த உதவி வேண்டும், இந்த கிருபை வேண்டும்னா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவார். சரி, நம்ம இனி இந்த உலக முறைமையின்படி எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய மூளை அறிவிலே கூட நம்ம சிறிது விரிவாக சிந்திப்போமானால், கண்டிப்பாக ஒரு மாம்சத்தின்படி தகப்பனாக இருந்துதான் பிள்ளையாக இருந்துதான் அப்பா மகன் ஆகணும்னு கண்டிப்பு கிடையாது. சி, ஈவன் இன் தி ஏர்த்லி ரல், இஃப் யூ திங்க் லிட்டில் ப்ராட்லி, இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் சம்படி டு பி அ பயாலஜிக்கல் ஃபாதர் ஃபார் சம்படி எல்ஸ் டு பி த ஃபாதர் அண்ட் சன். It's a relationship, it's a legal relationship. Okay, in most situations it's also a biological reality, but it can be a relationship without this biological reality. Appa mahengra and the maamsa thodarbillamalum satta padiyaga appa magan engra uravukulla varamudigiradhu indha ulagathile eppadi oru appa alladhu oru thai avanga petror pillai illai avanga oru pillai avanga adopt pandranga na மாம்சத்தின்படி அவங்களுடைய பிள்ளை இல்லாவிட்டாலும் அவங்க அடாப்ட் பண்ண உடனே சட்டத்தின்படி அவங்க பிள்ளை ஆகிவிடுறது, அப்பான்னு கூப்பிட முடிகிறது, அந்த மகனுக்குள்ளே உரிமையெல்லாம் கொடுக்கப்படுகிறது, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ இந்த உலகத்திலேயே நமக்கு உதாரணம் இருக்கிறது, மாம்சத்தின்படி பிள்ளையா பிறக்காம அப்பா பிதாவேன்றி இருக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் நம்ம தேவ குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஷார்ட்கட்ல போய் ஓ அவர் கடவுளுக்கும் மரியாளுக்கும் பிறந்தாரா அப்படின்னு கேட்க முடியாது. இட்ஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் திங்கிங். See, when we talk about the Lord Yeshua Jesus also, we have to think that it's a relationship. It's not just a biological relationship. It's a legal relationship where he came as a representative of God. He himself is God. He came as a representative of God to the earth as a man. And the relationship is a father-son relationship because he wants us human beings to get into that relationship with heavenly God as a father-children relationship. பாருங்க, உங்களுக்கு புரியுதுலாக்கு. இயேசு அந்த மனிதனாக வந்து அப்பா பிதாவே என்ற உறவிலே வந்து நம்மை அவர் கரம் பிடித்து கூட்டி செல்வது, மனிதனோடு மனிதனாக இருந்து நம்மையும் அவிதமாக இறைவன் என்று சொல்லப்படுவரோடு பிள்ளைகளாக மாற்றி அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுவதற்குள்ளே உறவுக்குள்ளாக கொண்டு போவதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே அவிதமாக வந்தார். இப்போ இது உங்களுக்கு சிறிதளவு புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே இயேசு இதை தன்னுடைய சீஷர்கள் இந்த உறவை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மூன்று சீஷர்களையும் கூட்டி சென்று அங்கே அந்த மறுரூப மலையில் பிதா அவரோடு பேசுகிறார். இந்த அவர்களோடு இவர் என்னுடைய குமாரன். அப்போ பிதாவுக்கும் சீஷர்களுக்கும் ஒரு உறவு வருகிறது. இயேசு அந்த டிசைபிள்ஸுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தில், லார்ட்ஸ் ப்ரேயரில், கர்த்தருடைய ஜபத்திலையும்
பரமண்டலம் இருக்கிற பிதாவே அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ இந்த செய்தியை நீங்கள் சிறிது உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க, பதித்து வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்கள் வசனத்திலிருந்து இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் இதை வெரி கிளியராக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சொன்னதை தான் நான் உங்களோடு சொல்லுகிறோம். இந்த செய்தி தொடரில் இந்த கட்டத்திலே அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எங்களை நிறுத்தி எங்களுக்கும் கற்றுக் கொடுத்து அதை உணர்த்துறபடினாலே உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். ஜபிப்போமா. லெட்ஸ் ப்ரே. அவர் லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், யூ ஆர் சோ வண்டர்ஃபுல், சோ ப்ரெஷியஸ். சோ மெனி டைம்ஸ் வி ஹியூமன் பீயிங்ஸ் ஒன்லி கால் யூ ஆஸ் காட், பட் இன் சென்டிங் Yeshua Lord Jesus from your throne down to the earth with the identity of Son of God, you have done us a great favor. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, நாங்கள் மனிதர்கள் அநேக நேரங்களில் உண்மை கடவுள்னு தான் சொல்கிறோம். ஆனால் சிங்காசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஆத்ம நண்பர் இந்த உலகத்துக்கு உம்முடைய குமாரனாக அனுப்பினதில் எங்களுக்கு ஒரு பெரிய தயவு செய்திருக்கீங்க. அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மூலமாக நாங்களும் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்துட்டீங்க, ஒரு புதிய உறவை தந்துட்டீங்க. What a great love. You have sent your son Yeshua Lord Jesus, and through him you have made us to come to you and to call you Abba Father. What a great love and privilege. Even through these messages, Lord, make it simple and understandable to the hearts of the listeners. The கேட்கிறவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே இது பசுமர தாணி போல பதியட்டும், அவர்களுமே அறிந்து கொள்ளட்டும். Lead them to that experience. Stretch out your hand. Touch them in their situations. Deliver them from their problems, from their sicknesses, from their problems in their life, in their families, in their job situation, wherever. Deliver them, Lord. In your love, act on their behalf. உம்முடைய அன்பின் அடிப்படையிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கிரியை செய்யுங்க. வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கடன் தொல்லையில் இருந்து, அப்பா இன்னும் குடும்ப பிரச்சனையில் இருந்து, வேலை இடத்துல பிரச்சனையிலிருந்து விடுவி தருளுங்க. உயர்த்தி நிறுத்தி அருளுங்க. உங்களோடு உள்ள உறவில் சீர்படுத்தி அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அருளுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அருளுங்க. லார்ட், ரெஸ்டோர் தம் இன் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் யூ, அண்ட் பிளஸ் தம் அண்ட் மேக் தம் அ பிளஸிங் ஃபார் தேர் ஃபேமிலி, ஃபார் த கம்யூனிட்டி, ஃபார் த நேஷன்ஸ். நீர் எங்களை நேசிக்கிறீர், அந்த அன்புக்காக நன்றி. லெட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் லவ் இன் திஸ் ப்ரோக்ராம், இன் திஸ் ப்ரேயர் டைம். லெட் யுவர் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் லவ் ஃபாதர். அப்பா உங்களுடைய அன்பை உங்களுடைய பிள்ளைகள் இந்த வேளையிலே ருசி பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்திலே வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை அவருடைய இருதயத்திலே ஊற்றட்டும். Let the blessed Holy Spirit pour out the heart of God, the loving heart of God, His love into the hearts of your people and bless them with your love. Thank you Father in Jesus name. Amen. Amen. அருமையான நண்பர்களே, இந்த செய்தி தொடர் மூலமாக தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்த்து வருகிறோம். ஆத்தும நண்பர் இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனை அறிந்து வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் செய்தி தொடரில் பின்னால் போய் அந்த யூடியூப்பில் பாருங்கள், டிவி சேனல்ஸில் வருது பாருங்கள். இந்த ஊழியங்களுக்காண்டி ஜெபிங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், பிதா உங்களை நேசிக்கிறார், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், இடைப்படுகிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் இன் திஸ் சீரீஸ், கோ டு த யூடியூப் அண்ட் வாட்ச் த ஏர்லியர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் திஸ் ப்ரோக்ராம் அகெயின் அண்ட் வாட்சஸ் இன் த 4 டிவி சேனல்ஸ் வேர் அவர் ப்ரோக்ராம் இஸ் கமிங். Pray for us and follow us and be blessed with the love of the Father and the Son, Yeshua Lord Jesus, and through the fellowship of the Holy Spirit, be blessed. We take leave, blessing you in the name of the Lord Jesus. Yes, in Namathile ungalai vaalthi deva samadhanam shalom ungalada irpadaga endru solli aashirvaithu vidai perugirom. Amen. Amen.
ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.